ஆந்திராவில் உள்ள குஷிகொண்டா மலையில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரண்மனையால் ஆந்திர மாநிலமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள அழகிய கடற்கரை பகுதியில் குஷிகொண்டா மலைகளின் அருகே பிரம்மாண்டமான அரண்மனை போன்று ஒரு பங்களா கட்டப்பட்டுள்ளது இதன் விலை மதிப்பு ஐநூறு கோடி ரூபாய் என்கிறார்கள் இங்குள்ள கழிவறை மட்டும் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த அரண்மனையை கட்டியது ஆந்திர மாநிலத்தில் இதற்கு முன்னதாக முதல்வர் பதவி வகித்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ற தகவல் உள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் தனது அலுவலகத்தை அங்கிருந்து நடத்தவும் மேலும் தனது குடும்பத்தினர் அங்கு தங்கமும் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த அரண்மனையை கட்டினார் என்று தகவல்கள் பரவிய வண்ணம் இருக்கின்றன ஜெகன்மோகன் ரெட்டியின் ஐநூறு கோடி ரூபாய் அரண்மனை குறித்து அனைத்து புகைப்படங்களையும் தகவல்களையும் தெலுங்கு தேசம் கட்சியினர் தான் வெளியுலகம் எடுத்துக்காட்டி வருகின்றனர் தற்பொழுது ஆந்திர மாநிலம் பனிரெண்டு லட்சம் கோடி கடனில் தத்தளிக்கும் பொழுது ஜெகன்மோகன் குரல்டங்கள் வெளியாகியில் ஆந்திர மாநிலம் மட்டுமல்ல தமிழ்நாடு உள்பட பெரும்பாலான மாநில மக்கள் மிகவும் ஆச்சரியமடைந்துள்ளனர் ஒரு அரசியல் தலைவர் இத்தனை கோடி ரூபாயில் அரண்மனை வைத்திருப்பாரா என்று பரஸ்பரம் இந்த நிலையில் ரெட்டி தரப்பில் இதற்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது இது ஜெகன்மோகன் ரெட்டியின் தனிப்பட்ட சொத்து அல்ல அவருக்கு சொந்தமான இடத்திலும் இந்த அரண்மனை கட்டப்படவில்லை இது அரசாங்கத்தின் சொத்துதான் இதில் எந்தவித முறைகேடுகளும் நடைபெறவில்லை விசாகப்பட்டினம் தலைநகரமாக அறிவிக்கப்படும் பொழுது அங்கிருந்து ஆட்சி செய்வதற்காகவே குஷி கொண்ட அரண்மனையை ஜெகன்மோகன் ரெட்டி அரசு கட்டியுள்ளது இந்த பங்களா ஆந்திர பிரதேச அரசுக்கு சொந்தமானது ஜெகன்மோகன் ரெட்டி அல்லது ஒய் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர்